ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வலைக்காட்சியிலிருந்து வரோம். சரி. சித்தர்கள் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த இணைய சேனலோட நோக்கம். சந்தோஷம். சித்தர்களுக்கெல்லாம் பெரிய தெய்வமாக இருக்கிற அன்பாள் திரிபுரசுந்தரியோட முதலாக நான் தொடங்கியிருக்கேன். ஆனால் இப்போவாது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே பெருமையாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அம்மா பற்றி சொல்லுங்கள், இந்த கோயிலோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் இந்த கோயில் உருவான காரணமாக எப்படிலாம் இருந்தது அதை பற்றி நான் உங்கள் விவரங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்பாள் பல வருஷம் கழித்து 40 வருஷம் கழித்து உங்களை இன்னைக்கு கூப்பிட்டுக்கிறாருன்னா அது அவள் கொடுத்த உங்களுக்கு கிஃப்ட்டு. சந்தோஷம். ஆமாம். 1976 எனக்கு அம்பாள், நான் சென்னையில் வேலை பண்ணேன். அப்போ என்ன வசூலுக்காக மயிலாப்பூர் அனுப்புவாங்க. மயிலாப்பூர் போன உடனே கற்பக அம்பாள் கோயில் இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே அம்பாளை பார்த்த உடனே அம்பாளுக்கும் எனக்கும் ஏதோ என்ன தெரியாத ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாயிடுச்சு. அதனால் சனிக்கிழமை ஆச்சுனாக்கா கற்பக அம்பாளை தரிசனம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. இப்படி ஒரு 14 வருஷம் காலம் ஓடிடுச்சு. அப்போ நான் சொந்த ஊருக்கே வந்துட வேண்டியதாக போச்சு. செம்பாக்கம் என்னுடைய ஊர், சொந்த ஊர் செம்பாக்கம், பூர்வீக ஊர். தாத்தா காலத்துலேருந்து இதே ஊர் தான். இங்கே வந்த பிறகு அவளை பார்க்கணுன்ற ஏக்கம் அதிகமாகிடுச்சு. பார்க்க முடியலையே, அவளை சனிக்கிழமையானால் பார்ப்போமே, பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுட்டே அவளை தியானம் பண்ணுவேன். ஒரு நாள் கனவில் பெரிய உருவம், 15 அடி உயரம், கருத்த உருவம், பச்சை சேலை கட்டிட்டு பெரிய குங்கும போட்டை வச்சுட்டு இந்த எங்கள் தெருவிலே கடைசியில் ஒரு திடல் இருக்குது, அந்த திடலில் நிற்கிறாள். நான் தெருவாக போகிறேன், என்னை கூப்பிட்டு இங்கே வாடான்னா. என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டால், என்னை யாருன்னு தெரியலையம்மான்னு. என்னையா தெரியலன்னு சொல்லிட்டு கையில் ஒரு மந்திர கோல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஓங்கி ஒரு அடி அடித்தா முதுகில். எனக்கு அடித்த நோக்கம் வந்து எனக்கு வழி இல்லை, வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சது, ஓ இவ கற்பகாம்பாள் வந்திருக்கா, நம்ம இவ்வளோ தரிசனம் பண்ணணுன்றதுனால இவள் காட்சி கொடுத்துக்கிறா அப்படின்னு என் மனசுக்குள்ளே உணர்ந்து, அப்படின்னா நீ எங்கள் வீட்டுக்கு வரையாமான்னு, நான் வரும்போது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மந்திரக்கோலை என் கையில் கொடுத்து அப்படியே மட விதியை சுற்றிட்டு இங்கே பக்கத்தில் ஜம்புகேஸ்வரர் கோயில் இருக்குது, அது உள்ளே என்னை கூப்பிட்டு போனான். இங்கே தான் உட்காந்துரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே லிங்கத்தண்டை போனோம், வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வரைக்கும் உட்காந்துருந்துட்டு, அம்மா எங்கே இருக்கிறம்மா எங்கே இருக்கிறம்மா, நான் உனக்கு அசதியர் வாக்கு மாதிரி ஒரு நாளைக்கு வந்து சொல்கிறேன், அன்றைக்கி நான் வரேன் அப்படின்ட்டா. சரி, நான் வீட்டுக்கு வருத்தமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்பவும் ஒரு கனவில் அம்பாள் குழந்த ரூபமாக உனக்கு இங்கே அருளாசி பண்ணுவேன் அப்படின்ன பிறகு வீட்டுக்கு அம்பாள் வருவா, எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு பார்த்தா எப்படி வருவான்னு எனக்கு புரியல. ஒரு நாள் கனவில் அழகான குழந்தை அரப்பாவடை கட்டிங்கன்னா கவுன் போட்டுட்டு காலில் கொலுசு வலையெல்லாம் போட்டுட்டு, இப்போ இங்கே பாலா பார்க்குறீங்க இல்லையா, இவன் எழுந்தாள்னா எப்படி இருக்குமோ, அந்த உருவத்தோடு வீட்டுக்குள்ளே போஜ ரூமில் உட்காண்ட்ருக்கான். நான் உள்ளே போன உடனே கொலுசு சத்தம் கேட்குது. கொலுசு சத்தம் கேட்குது, இவ்வளோ பெரிய கொலுசு போட்டுக்கிறாளே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ அழகாக இருக்கிறியம்மான்னு தொட்டு பார்த்தேன். என்ன உபதேசம் வாங்காத, நீ என்னை தொடக்கூடாது. சரி, அப்படின்னா உபதேசம் எங்கம்மா வாங்கணும், நீயோ சொல்லம்மான்னு. திருவண்ணாமலை பக்கத்தில் போலூர்னு விட்டோபாசுவாமிகள் மடம் இருக்குது, உனக்கு குருபீடம் அந்த இடத்துல தான் அப்படின்னா. எனக்கு போலூரும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. எனக்கு ஒரு நண்பர் அங்கே கூப்பிட்டு போயிட்டு சிவராத்திரிக்கு முன்னாள் அங்கே போன உடனே என்னுடைய குருநாதரை சந்தித்து நடந்த கதையெல்லாம் பேசினேன். அதுக்கு முன்னையே இங்கே செம்பாக்கத்தில் ஒரு நடேச பக்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னேன். அம்பாள் வந்து உங்ககிட்ட வந்து அருளாசி பண்ணுறவா, அதனால் நீ வந்து அவகிட்ட எவ்வளோ அன்பு வச்சுருந்தாலும் இவர் வந்து உனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கே பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இன்னும் ரொம்ப குழந்தை, அதாவது பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா தான் அங்கே உபதேசம் பண்ணணுன்னா காலையில் 4:30 மணிக்கு எனக்கு உபதேசம் பண்ணாங்க. எனக்கு வசதி இல்லாதவண்ணான், அதனால் எனக்கு பொருள் பால் பழங்கள்லாம் வாங்கி பண்ண முடியாது. அப்படி எதனால் உபதேசம் இருந்தால் சொல்ல முடியுமான்னு நான் சாமியை கேட்டேன். நானே அந்த உபதேசம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். மானசிக உபதேசத்துக்கு எந்த பொருளும் தேவையில்லை, உன்னுடைய அன்பு மட்டும்தான் இறைவனுக்கு தேவை அப்படின்னு சொன்ன பிறகு அதே மாதிரி உபதேசம் வாங்கிட்டு வந்து குழந்தை எப்படி பாலாயனவர்களை கனவில் காட்சி கொடுத்தாலோ அதே மாதிரி பஞ்சலோகத்திலே ஒரு 9 அங்கடத்தில் சின்ன அம்பாள் பண்ணி வீட்டில் வச்சு 27 வருஷம் மானசிக வழிபாடு, அதுதான் பாலா இருந்த வீடுன்னு வெளியிலே போர்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா காலங்கள் கடக்க கடக்க கடக்க
நல்ல விஷயங்கள்லாம் நடக்க சொல்ல எல்லாரும் வருவாங்க. இங்கே லோக்கல்லையும் வருவாங்க, வெளியில் தெரிஞ்சவங்களும் வருவாங்க. வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நான் நினச்சிட்டு போனேன் இந்த காரியம் சித்தியாச்சு இப்படிலாம் சொல்ல 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 எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். மக்களுக்காக இவ்வளோ பணி செய்கிறதுக்கு தான் இங்கே வந்துக்கிறாப்புல இதுவா அப்படின்னு காரணங்களாக வந்திருக்கான்னு எங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தில். சரிம்மா அப்படின்னா நான் உன்னை தொட்டு பூஜை பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு நம்புகிறேன். அப்படின்னாக்கா என்ன 27வது ஆண்டு சாரதா நவராத்திரி லட்சார்ச்சனை நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும். அந்த வருஷம் நிறைய கூட்டம், உட்கார வச்சு இடமே போதலை. இந்த இடங்கள்லாம் ரொம்ப பள்ளமான இடம். உடனே என்ன பண்ணோம், தனியாக சன்னிதானமாக உனக்கு நான் வைக்க முடிஞ்சால் என்னுடைய சக்தி ஏற்றதை செய்கிறம்மான்னு சொல்லி தனியாக ஒரு சின்ன மண்டபம் போட்டு அங்கே தான் அம்பாளை எங்கள் வீட்டில் வச்சிருந்த அம்பாளை எப்படி உருவமாக இருந்தாலும் அந்த உருவத்தை பஞ்சலோகத்தை அப்படியே இங்கே எடுத்தாந்து வச்சு இங்கே வழிபாடு பண்ணி இங்கே தான் அம்பாளை ஸ்தாபிதம் பண்ணோம். ஸ்தாபிதம் பண்ணி இங்கே படி ஸ்டெப்பு வச்சு மூணு படி வச்சு கட்டிட்டோம் மேலே ஏறி உள்ளே போகிறதுக்காக. அப்போ ரெண்டு மூணு பாலா, அங்கே வந்தது ஒரு பாலா, இங்கே வந்தது மூணு பாலா. ஒரு பாலா கூடையில் இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ரெண்டு குழந்தை ரெண்டு படியில் உட்காந்துட்டா, ஒரு குழந்தை கூடையில் இலையெல்லாம் அரிச்சுட்டு நான் மேலே இருக்க போகிறேன்றான். அது எங்கிட்ட சொன்ன மாதிரி எங்கள் சாமிஜி இளம் ராஜசேகரன் என்னுடைய சன்னு, அவரும் அம்பாள் உபாசகிறவர். நான் எப்படி எங்கள் தாத்தா இருந்தாரோ அதே மாதிரி நானும் இறை இன்பத்தில் இருந்து அடுத்து அவரும் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி மகாபலிபுரம் சிற்ப காலேஜில் அவர் பயின்று சிற்ப கால பஞ்சலோகம் மெட்டல் படித்தார். அதுக்கப்புறமா அவருக்கும் அருளாசி பண்ணி இந்த பணியை தொண்டா செய்யணும்னு உத்தரவாச்சு. அப்படின்னா உன்னை நான் இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறேன், மக்களுக்காக என்னை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் பண்ணு, உனக்கு தொண்டு செய்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுமான்னு சொல்லி இப்போ 41 வருஷம் தான் இது வரைக்கும் நடந்துட்டு வருது. இங்கே நவராத்திரி வந்து சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வராகி நவராத்திரி, மாதங்கி நவராத்திரி, நாலு நவராத்திரி இங்கே விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி சிவராத்திரின்னு 360 லிங்கம் வழிபாடு விடிய விடிய கூட்டம் இருப்பாங்க. எங்கள் நோக்கமெல்லாம் வர மக்களுக்கு நல்லது செய்யணும். பணம் சொத்து சகங்கள் வீடு மனை சொத்து எது இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவளாக இருந்தாலும் அது அவசியம் இல்லை. உலகத்தில் முதல் பொருள் நமக்கு சொத்தானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இறை இன்பம் மட்டும்தான் அப்படின்னு எங்களுக்கு உணர வச்ச பிறகு அவள் திருவடியில் இருந்து இது வரைக்கும் பணி செய்துட்ருக்குறோம். இன்னும் மக்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்னு எங்களுடைய பிரார்த்தனை. இன்னொரு சின்ன இங்கே உருவானது வந்து சித்தர்கள் படம் வாழை என்கிற திரிபுர சுந்தரி. ஆமாம், வாழா அம்மா அப்படின்னு. ஆமாம், லலிதாம்பிகை நிறைய கடவுள் இருக்கிறதா? ஆமாம் ஆமாம். அது அதுக்குள்ள சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் ஆரம்பிச்சது வாழா ஆமாம் சுந்தரி அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அப்புறம் லலிதாம்பிகை நிறைய. ஆமாம், இங்கே வந்து பாலா தான் வந்து உட்காந்தா. ஆமாம், பாலா உட்காந்த உடனே மூணு குழந்தைங்க வந்தாங்க இல்லையா? மூணு குழந்தைன்னா நீங்கள் மூணு பேராக இருக்கிறீங்களாம்மா. என்னை கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி அவகிட்ட பேசுகிறேன். என்னை கேள்வி கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்னா, என்னுடைய மூல மந்திரம் ஐம் கிளீம் சௌ, குழந்தை குமரி தாய் அப்படின்னு சுருக்கமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாலா திருபுரசுந்தரி குழந்தையாகவும் தருணி திருபுரசுந்தரி உள்ளே இருக்குது. தருணி வந்து குமரியாகவும் மேலே மூலிகளி அந்த கூடையில் இலையெல்லாம் வச்சுட்டு சொன்னேன் இல்லையா, அதை மூலிகளே பண்ண சொல்லி உத்தரவு பண்ணி தான் மேலேங்கிறது லலிதா திருபுரசுந்தரியாகவும் இங்கே அருளாசி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அவளுடைய மூணு காட்சியாக அருளாசி பண்ணுறது. ஆமாம் ஆமாம். இப்போ எப்படி வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை மகனேன்னுவார், உங்கள் மனைவி கணவரேன்னுவாங்க, உங்கள் தம்பி அண்ணான்னுவாங்க, எப்படி இந்த உருவத்தை இப்போ பல ரூபமாக கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி அவள் பல ரூபத்தில் இருப்பாள். நமக்கு எந்த ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை வணங்குறதுக்காக தான் நம்ம இந்து மதத்தில் நீ எந்த ரூபத்தில்னா சாமி கும்பிடு, போக வேண்டிய இடம் ஒரே இடம் இறை இன்பம் மட்டும்தான். இறைவன் ஒருவர் தான், அது பல காரணத்தால் பல பேர் மனசில் யார் யார் தோன்றாங்களோ அவங்கக்கிட்டலாம் போய் சேரணும், அவங்கெல்லாம் அப்படிலாம் வழிபாடு பண்ணணும்னு தான் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் இதை பண்ணி அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வழிபாடு பண்ணாம்பால் பாலாய் பாலை தான், பாலை வாலை. அதனால தான் மேலே மண்டபத்திலாம் கூட அவங்களுடைய சித்தர்களுடைய உருவங்கள் அமைச்சிருக்கு. இன்னும் இறைவன் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா நலன்களும் கொடுத்து எல்லா சிறப்பும் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றதான் எங்கள் முதல் பிரார்த்தனையே. இங்கே பிஸ்னஸ் ரூட்டில் இல்லாமல் இருக்கிற கோயில் எங்கள் கோயில்னு நாங்கள் நினச்சிட்டு தான் இது வரைக்கும் அம்பாள் உத்தரவு தான். நான் கொடுத்துருக்குற உங்களுக்கு அறிவாற்றல் எல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் கொடுத்து அவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்
அதனால் இதை பொது தொண்டாக வச்சுருக்கோம். அதனால்தான் இங்கே உண்டி கிடையாது. குரு பாத காணிக்கைன்றது தனி இஷ்டப்பட்டு போட்டுக்கிறோம். இங்கே நாங்கள் தீபார்த்தனை பண்ணுறது தாம்பாளை தொட்டு எடுத்தால் கூட அதில் காசு போடணுமோன்னு நினைக்கக்கூடாதுன்றதுனால ஆரத்தி பண்ணுறது கூட ஒரு நீட்டு ஒரு இதை வச்சு ஆரத்தி பண்ணுறோம். அதனால் இங்கே காசுக்கு முதலிடம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்பாலேயே சில இடத்துங்கள்லாம் போய் கனவில் சொல்லி அறக்கட்டளை ஆரம்பித்து இதுவரைக்கும் இங்கே 42வது வருஷம் இப்போ நடந்துகிட்ருக்குது. எல்லா செலவும் யாருக்கிட்டும் போய் இதை கொடுங்க, செங்கல் கொடுங்க, கல் மண் கொடுங்க, கட்டடம் கட்ட போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் யாருக்கிட்டும் எங்ககிட்ட சொல்லி நாங்கள் தாண்டி அறக்கட்டளைக்கு செய்யணும்னு நினைச்சா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்னங்க? அதை அறக்கட்டளை நம்ம இடமே தான், ஸ்ரீ சக்கர ராஜபூர்னு மகா பேர் ட்ரஸ்ட். நாங்கள் இந்த பத்திரிக்கைலாம் எல்லா நம்பர் புறநகரில் இருக்கிறவங்களுக்கு பாலசுந்தரி நேரடியாக வந்து பார்ப்பாங்க. ஆமாம், வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் எல்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து எனக்கும் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்கெல்லாம் விருப்பப்பட்ட காசுக்கு எவ்வளோ வேணாலும் அவங்க பண்ணிக்கலாம், இதுக்கு கட்டணம் கிடையாது. இவ்வளோ ரூபாயில் பண்ணணும், இதை பண்ணாக்கா இவ்வளோ கட்டணும், அர்ச்சனை பண்ணால் கட்டணும், அபிஷேகம் பண்ணால் கட்டணும், அதெல்லாம் இங்கே கிடையாது. விருப்பப்படுறவங்க அவங்க எவ்வளோங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே இடத்த வந்து பாலோ பழமோ அவங்களே வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுத்து காலையில் இங்கே 7 மணிக்கு இருக்கணும், அபிஷேகம் நடக்கும், தீபார்த்தனை போட்டுட்டு முடிச்சுக்கலாம். அது மாதிரி தான் இப்போ இது வரைக்கும் நடந்துட்டு வருது, இனிமேலும் அப்படி தான் நடக்கணும்னு நாங்களும் எண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கான ஒரு 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 சந்தேகமாகவே இருக்குது. எப்படி நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம், ஏன்னா இப்போ வந்து இந்த சேனல் பார்க்குறவங்கெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, இந்து தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க, அவங்களும் இந்து மதத்தை நம்பிக்கை கொண்டவங்க, சித்தர்கள் மேலே ரொம்ப ஆத்மான ஆமாம் அவங்கெல்லாம் இந்த கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்கும்போது இதை நான் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தான் சந்தோஷம். அவங்க சார்பாக நான் அவங்க சந்தோஷம் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை, பதில் தெரியணும் இல்லை, உலகத்துக்கு தெரியணும். என்ன என்ன அம்பா சித்தரே வெளியே கொண்டு வரணும், சித்தர்களுக்கெல்லாம் கடவுள் அவங்க விமர்சையாக தெரியணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்க கூட எல்லாம் வந்து அம்மாவுடைய அருள் பெற்ற உங்க கூட நான் ஒரு நேரடி காணொலி பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா எங்களுடைய ஒரு காணொலிக்கு என்னுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒன்னால தான் இங்க பாலா வந்திருக்கா அப்படின்னு என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா யாரோ ஒரு கருவி, நான் ஒரு பலூனுடைய மேலு இது உள்ளே இருக்கிற காற்று ஆவோ, அந்த காற்று வந்து எல்லாருக்கும் பொதுவான காற்று. ஆமாம் ஆமாம், அதனால் அவள் வந்து எல்லாருக்கும் சொந்தமானவ, அவள் தான் தாய். பண்டாசுர சம்மாரம் நடக்கும் இங்கே வசந்த நவராத்திரிக்கு, அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். எல்லாமே நாங்கள் பத்திரிகையில் புக்கெலாம் போட்டு இங்கே எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம், வந்து தரிசனம் பண்ணட்டும். உலகத்தில் எல்லாம் என்ன இருக்குது எதுவும் இல்லை. சேஷாத்ரி சுவாமிகளும் விட்டோபா சுவாமிகளும் ரொம்ப நெருங்கியவங்க, நெருக்கமானவங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற இது வந்து சிதம்பர சுவாமி திருப்பூரூர் முருகன். ஆமாம், உங்களுக்கு பீடமா வந்து சிதம்பர சுவாமிகள் வந்து திருப்பூரூரில் குடியேற்றம். சிதம்பர சுவாமி திருப்பூரூர் வரார் முதல்ல மீனாட்சி அம்மன் காட்சி கொடுத்து இங்கே வந்து அவங்களுக்கு அங்கே முருகனை அமைக்கிறதுக்கு உத்தரவாகுது. வர சொல்ல எங்கள் செம்பாக்கம் வழியாக தான் போகிறார். செம்பாக்கம் வழியாக போக சொல்ல இந்த கழுத்தில் தச்சன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, லிங்கம் கட்டியிருப்பாங்க, அது சிதம்பர சுவாமிகள் போட்டிருப்பார். அது நூல் நந்தி போய் கொஞ்சம் ஒரே ஒரு பிரி தான் அதில் இருந்துருக்குது. இங்கே நெசவு தொழில் செய்கிறதுனால நெசவு தொழில் செய்கிறவங்க முதலியார்கள் எல்லாருமே நெசவு தொழில் செய்வாங்க, லிங்காதாரியம் இருக்காங்க இங்கே. அப்போ அவர் பார்த்து சிதம்பர சுவாமிகள் இந்த ஒரு பஜனை கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்து தங்கியிருக்க சொல்ல சுவாமிகள் ஒன்று ஒரு விண்ணப்பம் ஒன்றாங்க, என்னமானா உங்கள் கழுத்தில் போட்டிருக்கிறீங்களா தச்ச, அது கயிறு பிரிஞ்சு போயிருக்கு, நாங்கள் இங்கே நெசவு பண்ணுறோம், நாங்கள் கயிறு திரித்து கொடுத்தா நீங்கள் அதை போட்டுக்குவீங்களான்னு கேட்குறாங்க. சிதம்பர சுவாமி அப்போ தான் உணர்கிறார், அடையடே நம்ம கழுத்தில் கயிறு பிரிஞ்சு போனது நமக்கு தெரியல, வந்து சொன்னது மீனாட்சியா இல்லை மூதாட்டியா அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, அப்படின்னா கயிறு திரித்து கொடுங்கம்மா நான் போட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே உடனே கயிறு திரித்து கையில் கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒரு காலத்தில் இந்த செம்பாக்கத்தில் இருந்து
திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு கயிறு கொண்டு வர வேண்டிய பாக்கியம் உண்டாக்கணும்னாங்க. அது யாருக்கும் புரியல. அதுக்கப்புறமா தான் குடியேற்றலுக்காக இங்கிருந்து தான் கயிறு போகும். இன்னமும் அது முருகனுடைய திருவருள். அது சிதம்பர சுவாமிகள் வந்து அங்கே அருளாசி பண்ணதுனாலையும் இந்த வழியாக போனதுனாலையும் இங்கே செம்பாக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சிதம்பர சுவாமி விபூதி கொடுத்தே திருப்போரூர் முருகன் கோயிலை கட்டினவர். அதனால் அவர் திருப்போரூரில் நாங்கள் கற்சிலையில் ஒரு சிதம்பர சுவாமி ஒன்று வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். இதுவரை மாதிரி ஒரு மாதிரி பண்ணி நம்ம இடத்துல வச்சு உத்தரவு கொடுத்த பிறகு அம்பால் அதுக்கப்புறம் செய்து வைக்கணும்னு சொல்லி இங்கே செய்து வச்சு உத்தரவு ஆன பிறகு கருங்கல்லையே செய்து அந்த திருப்போரூர் முருகன் கோயில் சுற்றி வர இடத்துல ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். கோயிலில் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து கிட்டே இருந்து நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். அதுக்காக சிதம்பர சுவாமி இங்கே வச்சுருக்கோம். பூண்டி மகான் இருக்காரு இங்க. பூண்டி மகான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நமக்கு ஒரு தெய்வத்தை பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு தோணும். ஒரு சிலர் ஒரு தெய்வத்தை பார்த்தோம்னா சரி பரவாயில்ல நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கும். அந்த வகையில் அடியார்கள்லாம் எல்லாரும் ஒன்றுதான். அம்பாளுடைய அம்பாலை பூஜை பண்ணுவாங்க தானே. அதனால் அடியாரை தொழுவதை அடியார் தான் முதல்ல பண்ணணும். வாரியார் சொல்லுவார், ஆற்றுலேருந்து தான் தண்ணி எல்லாம் கடலுக்கு போகும், கடல்லேருந்து ஆற்றுக்கு வராதுன்னு. அது மாதிரி நம்ம இறைவன் வந்து அம்பால் வந்து எந்தெந்த ரூபத்தில் எப்படி எப்படி இருந்து எந்தெந்த அடியார்கள் மூலமாக இறைவனை நாடணும் தேடி ஓடணும்னு இருக்குதோ அது மாதிரி நடக்கிறதுக்கு அவங்களா பகுத்து கொடுத்த ஒரு வழிகள். அதை நம்ம முடிஞ்சளவு பின்பற்றணும்னு என்னுடைய எண்ணம். சந்தோஷம். சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.